திருநெல்வேலி ஷிஃபா மருத்துவமனையில் தேசிய மருத்துவர்கள் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் முகமது ஷாஃபி தலைமை தாங்கினார். டாக்டர் முகமது இப்ராஹிம் மருத்துவர் தின சிறப்பு செய்தி வழங்கினார். விழாவில் மருத்துவர்கள் முகமது கனி, யூசுப், அருணகிரி, டாக்டர் கிறிஸ் தீபக், அஜய், ஜெரிஷ், கோபிகா ஆகியோர் கேக் வெட்டி விழாவினை சிறப்பித்தனர். முன்னதாக மருத்துவ இயக்குநர் முகமது அராபத் அனைவரையும் வரவேற்றார். இதில் மருத்துவமனை செவிலியர்கள், ஊழியர்கள், ஷிஃபா பாராமெடிக்கல் கல்லூரி ஆசிரியர்கள், மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். விழாவில் ஷிஃபா மருத்துவமனையின் புற்றுநோய் மருத்துவர் இப்ராஹிம் கூறுகையில், மேற்கு வங்காளத்தைச் சார்ந்த மருத்துவர் ராய் பிறந்த தினத்தை மருத்துவர்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் மருத்துவர்கள் சேவை மிகவும் அர்ப்பணிப்பிற்குரியது. மேலும் மருத்துவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் இவ்வாறு கூறினார். விழா ஏற்பாடுகளை மருத்துவமனை ஆபரேஷன் மேலாளர் சுல்தான், மேலாளர் சுதர்சன், களப்பணியாளர்கள் ஆண்ட்ரூ மற்றும் வீரகுமார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மருத்துவமனை சேவையை மக்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மருத்துவர்களும் தன்னுடைய நேரத்தை காலத்தை எல்லாம் நோயாளிகளை கவனிப்பதில் அதிக அக்கறை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் இரவுகள் என்று பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 வருடமாக கொரோனா என்ற பெருந்தொற்றில் மருத்துவருடைய சேவை மிகப்பெரிய சேவையாக இருக்கிறது. இன்றைக்கு தொற்று பரவக்கூடிய மிக ஆபத்தான சூழ்நிலை. அவர்களும் மனைவி மக்களோடு குழந்தைகளோடு வீட்டில் இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் நாம வெளியே போக பயப்படுறோம். அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் வந்து தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாது நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து மக்களை காக்க வேண்டும் என்ற உணர்வு பணி செய்கிறார். அப்படிப்பட்ட மருத்துவமை நாம் போற்றி புகழ்ந்து அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்கள் மீது நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய இழப்புகள், தவிர்க்க முடியாமல் ஏற்படக்கூடிய இழப்புகளை நாம் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த மருத்துவரும் நோயாளியை குணப்படுத்த வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் தான் ஒவ்வொரு மருத்துவரும் பணி செய்கிறார்கள். இதில் தனிப்பட்ட எந்த விரோதமும் கிடையாது. அப்படி பணி செய்யக்கூடிய நேரத்தில் ஏற்படுகின்ற இழப்புகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இறப்பு என்பது தவிர்க்க முடியாது. மருத்துவர்கள் வந்து மருத்துவம் அளிப்பார்கள், சிறந்த சேவை செய்வார்கள், உயிரை காப்பாற்றுவதற்கான மிகுந்த பெரிய போராட்டத்தை நடத்துவார்கள். ஆனால் இறப்பு என்பது ஏற்படக்கூடியது தான். அதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனநிலைக்கு நாம் ஒவ்வொருவரும் வர வேண்டும். அப்பொழுது தான் மருத்துவருடைய சேவையை நாம் பூர்ணமாக பயன்படுத்த முடியும். அதன் மூலியமாக மக்களுக்கு மிகப்பெரிய சேவை கிடைக்கும். மருத்துவத்திலிருந்து இந்த நல்ல நேரத்திலே, இந்த நல்ல நாளிலே நாம் அனைவரும் மருத்துவர்களை நன்றியோடு பார்க்க வேண்டும், அவர்களுக்கு நன்றி கடனோடு நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை, ஒரு திட்டத்தை நாம் இந்த நல்ல நாளிலே நம்முடைய மனதிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மருத்துவர்களுக்காக நாம் அவர்கள் நல்ல வளமாக வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் மருத்துவர்களை வாழ்த்த வேண்டும், அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம். ஷிஃபா மருத்துவமனை சார்பாக அனைத்து மருத்துவர்களுக்கும் உலக மருத்துவ தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மருத்துவ தினத்தில் நம் அனைவரும் மருத்துவர்களுக்கு உதவியாக பணிபுரியும் செவிலியர்கள் மற்றும் மற்ற மருத்துவமனை பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மருத்துவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் உலக மருத்துவர்கள் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து ஜூலை 1ஆம் தேதி. ஸோ உலகம் முழுவதும், குறிப்பாக இந்தியாவில் மருத்துவர்கள் தினம் இன்றைக்கி நம்ம கொண்டாடுறோம். எதுக்காக இன்றைக்கி கொண்டாடுறோம் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற மருத்துவர் டாக்டர் பிசி ராய், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிசி ராய் அவார்டுன்னா நிறைய மருத்துவர்கள் கொடுக்குறாங்க. அந்த டாக்டர் பிசி ராய் பிறந்த நாள் இன்றைக்கி தான். ஸோ அவர் பிறந்தது 1882 ஜூலை 1ஆம் தேதி. அவர் இறந்ததும் அதே நாள் தான். ஸோ அவர் வந்து உலக புகழ்பெற்ற ஒரு மருத்துவர். இவர் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன் மற்றும் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ரெண்டுத்துலேயுமே மெம்பராக இருந்தார். இவர் ரெண்டு காலேஜ்லேயும் மெம்பராக இருக்கக்கூடிய முதல் மருத்துவர் இந்தியாவிலேருந்து இவர் தான். ஸோ இவர் வந்து வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சராகவும் பணியாற்றியிருக்கார். இவர் வந்து அண்ணல் காந்தியடிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. பல மருத்துவமனைகள், மருத்துவ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வர்றதுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து ஆரம்பத்தில் இருந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஐஎம்சி, இப்போ வந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சொல்கிறோம், இது உருவாகுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இவர் இருந்திருக்கிறார். மற்றும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள லார்ஜஸ்ட் என்ஜிஓ, டாக்டர்ஸோட லார்ஜஸ்ட் என்ஜிஓ, அதாவது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், இந்திய மருத்துவ சங்கம்னு சொல்கிறோம், அது உருவாகுவதற்கும் இவர் முக்கியமான ஒரு தொண்டாற்றியிருக்கிறார். இந்தியாவில் பல மருத்துவமனைகள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான இந்த டாக்டருடைய இந்த பிறந்தநாளை தான் நாம் உலக மருத்துவர்கள் தினமாக கொண்டாடுறோம்.
இவர் வந்து 1961ல இவர் வந்து பாரத ரத்னா அவார்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 62ல இவர் இறந்ததுக்கு பிறகு அவர் பேரில் வந்து இந்த பிசி ராய் அவார்டுங்கிறது வச்சுருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஒவ்வொரு வருடமும் நாம் வந்து கொண்டாடுறோம். ஸோ இந்த வருடம் கொண்டாடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் இப்போ வந்து பெருந்தொற்று, அதாவது பேண்டமிக், கொரோனா பேண்டமிக் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மருத்துவர்களுடைய முக்கியத்துவம் மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கு. மருத்துவர்கள் மட்டுமல்லாமல் மருத்துவ ஊழியர்கள், செவிலியர்கள், அவர்களுடைய முக்கியத்துவம் மருத்துவர்களுக்கு மக்களுக்கு நல்லபடியாக தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த உலக மருத்துவர்கள் தினத்தில் மருத்துவர்களாகிய நாங்கள் கேட்டுக்கொள்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கொரோனா பெருந்தொற்றை தடுப்பதற்கு உள்ள செயல்முறைகளை நன்றாக கடைபிடிங்கள். அதாவது SMS சொல்கிறோம், சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் அண்ட் ஹேண்ட் சானிடைசேஷன். அது மட்டும் இல்லாமல் வேக்சினேஷன், தடுப்பூசிகளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக இந்த பெருந்தொற்றை நாம் தடுக்கலாம் மக்களுக்காக. ஸோ இது மட்டும் இல்லாமல் எங்ககிட்டேருந்து இன்னொரு முக்கியமான ரெண்டு கோரிக்கைகள் இந்த மருத்துவ தினத்தில் என்ன அப்படின்னா, இந்த மருத்துவர்களுக்கு எதிரான வன்முறைகள், இப்போ நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க நிறைய இடங்களில், மருத்துவர்களுக்கு எதிராக, மருத்துவ ஊழியர்களுக்கு எதிராக, மருத்துவமனைகளுக்கு எதிராக நிறைய தாக்குதல்கள் நடைபெறுது. ஸோ அது அந்த டைமில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனால் நடக்குது. இது வந்து ஒரு மிக ஒரு மோசமான ஒரு உதாரணத்தை உண்டாக்குது. ஸோ அதனால் மத்திய அரசுக்கிட்ட நம்ம கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மருத்துவமனைகளையும் மருத்துவர்களையும் தாக்கக்கூடிய இவர்களுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ரிக்ட் லாஸ், நல்ல ஒரு கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கோம். அது மட்டுமல்லாமல் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மத்திய அரசு வந்து இப்போ இந்த மிக்சோபதி, அதாவது கலப்பட மருத்துவம் என்பதை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் செஞ்சிட்ருக்கிறாங்க. கடந்த வருடத்திலேருந்து அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அலோபதி, மாடர்ன் மெடிசன் கூட ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா போன்றவற்றை கலந்து ஒரு கலப்பட மருத்துவத்தை கொடுப்பது. இது வந்து மக்களுக்கு எந்த வகையிலையும் பயனளிக்காது என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ புது புது மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே அலோபதி மூலமாக வந்தது தான். வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுவும் நம்ம கண்டுபிடிச்சது தான், அலோபதியிலேருந்து வந்தது தான். இது எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். அதாவது எவிடன்ஸ் பேஸ்ட்னா சும்மா கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிறது கிடையாது. இத்தனை மருந்து இவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இவ்வளோ எஃபெக்ட் இருக்குது, இவ்வளோ சைட் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம எவிடன்ஸ் பேஸ்டாக நம்ம கொடுக்கக்கூடியது. இதை வந்து எவிடன்ஸ் இல்லாத மெடிசன்ஸோட நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அலோபதி மருத்துவம் வந்து அதோடைய தனித்தன்மையையும் பியூரிட்டியும் இழந்துடும். ஸோ இந்த ரெண்டு கோரிக்கைகள், அதாவது மருத்துவர்களுக்கு எதிரான வன்முறைக்கு ஒரு கடுமையான சட்டங்களை கொண்டு வர வேண்டும், மற்றும் மிக்சோபதியை கண்டிப்பாக கொண்டு வரக்கூடாது என்ற இந்த ரெண்டு கோரிக்கைகளை இந்த உலக மருத்துவர்கள் தினத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம். மக்கள் அனைவருக்கும், மருத்துவர்கள் அனைவருக்கும் மீண்டும் மருத்துவர் தின வாழ்த்துக்கள். நன்றி.